தமிழகத்தில் பொங்கல் மற்றும் தைப்பூச திருநாளுக்கு இடையில் உள்ள ஜனவரி 17 தேதியும் அரசு விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை வரும் 14 தேதி தொடங்கும் நிலையில் 16 தேதியான ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 16 தேதி முழு ஊரடங்கு என்பதாலும் 18 தேதி தைப்பூச திருநாள் விடுமுறை என்பதாலும் இடைப்பட்ட நாளான ஜனவரி 17 தேதியும் விடுமுறை அளிக்குமாறு அரசு பணியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்ததாக அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கையை ஏற்று பொங்கல் மற்றும் தைப்பூச திருநாளுக்கு இடைப்பட்ட நாளிலும் விடுமுறை அளிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அதற்கான பணி நாளாக வரும் 29 தேதியான சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.